வணக்கம் மக்களே, இந்த செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது தமிழ் மாறன். கொரோனா ஊரடங்கு காலத்தில் சினிமா துறையை சேர்ந்த சிலர் மரணத்தை தழுவியது பலரையும் சோகத்திலும் சங்கடத்திலும் ஆழ்த்தி வருகின்றது. கொரோனா ஊரடங்கால் கடந்த 5 மாத காலம் சினிமாவை முற்றிலும் முடக்கி போட்டுவிட்டது என்று சொல்லலாம். படப்பிடிப்புகளுக்கு தடை, சினிமா தியேட்டர் மூடல் ஆகியவற்றால் பலரும் வேலை இழப்பை சந்தித்து வருகின்றனர். இந்த 2020 ஆண்டை அவ்வளவு எளிதால் பலராலும் மறந்துவிட முடியாது, கடந்து போய்விடவும் முடியாது. காரணம், பல திறமையான கலைஞர்களை இழந்துள்ளோம். பாலிவுட், ஹாலிவுட், கோலிவுட் என அனைத்து திரையுலக ரசிகர்களும் தங்கள் மனம் கவர்ந்த சில பிரபலங்களை இழந்துள்ளனர். அந்த வகையில் கடந்த மாதம் பிரபல பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் இறந்த சோகத்திலிருந்தே இன்னும் பல ரசிகர்கள் வெளியே வராத நிலையில் இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் சினிமாவை சேர்ந்த பலர் இறந்துள்ளனர். இந்த நிலையில் 300க்கும் அதிகமான படங்களுக்கு இசையமைத்த பழம்பெரும் இசையமைப்பாளர்கள் ராஜன் நாகேந்திர ராவ், அதாவது அண்ணன் தம்பியாக சினிமாவை கலக்கியவர்களில் ராஜன் உடல்நலக்குறைவால் பெங்களூரில் உள்ள இல்லத்தில் காலமானார். கன்னட சினிமா படங்களுக்கு அதிகம் இசையமைத்திருக்கும் அவர் தெலுங்கு, தமிழ், மலையாளம் என பல படங்களிலும் பணியாற்றியுள்ளார். 1970, 1980களில் புகழின் உச்சத்தில் இருந்தவர் தமிழில் எல்லோரும் வாழ வேண்டும் என்ற படத்திற்கு இசையமைத்துள்ளார். இறந்த ராஜனுக்கு வயது 85. அவரின் மரணத்தால் கன்னட திரையுலகம் சோகத்தில் மூழ்கியுள்ளது. நியூஸ் ஆங்கர்ஸ் டிவி, இது நியூஸ் ஆங்கர்ஸ் டிவி.